எந்த ஒரு பிரச்சனையும் தீர்த்து வைக்கப்படும். 100% உத்தரவாதம். வாழ்க்கையில் சாதிக்க தொடர்பு கொள்ளுங்க சிவசக்தி ஆஸ்ட்ராலஜி சென்டர், பண்டிட் சிவசங்கர். கான்டாக்ட் நம்பர் +91 9849137744. தமிழர்களின் தாயகத்தில் தமிழ் மொழி புறக்கணிப்பு, கடும் கண்டனம். பஸ் ரயில் சேவைகளை மட்டுப்படுத்த தீர்மானம். பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள முக்கிய அறிவிப்பு. முதலாளித்துவ போக்கில் ராஜபக்ஷ அரசு. சஜித் பகிரங்க குற்றச்சாட்டு. பாரிய கடன் சுமைக்குள் இலங்கை. அம்பலப்படுத்தினார் அன்றுகுமார் திசாநாயக்க. அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் உறுதியளித்தார் வெளிவிவகார அமைச்சர். ரிசார்ட்டின் விடுதலைக்காய் வவுனியாவில் ஆர்ப்பாட்டம். மீறினால் சட்ட நடவடிக்கை. திலும் அமனுக்கம எச்சரிக்கை. பைடனின் அறிவிப்பால் கடும் சீற்றத்தில் வடகொரியா. பேரினவாத சிங்கள ஆட்சியாளர்களின் சிங்கள மற்றும் பௌத்த மயமாக்கல் செயற்பாட்டிற்கு வடமாகாண சுகாதார அமைச்சும் அதன் அதிகாரிகளும் துணை போகின்றார்களா என முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிக்கிரண் கேள்வி எழுப்பியுள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் தமிழர்களின் பூர்வீக பகுதியான மணலாறு பகுதியில் அண்மையில் வடமாகாண சுகாதார மருத்துவ திணைக்களத்தினால் சித்த மத்திய மருந்தகம் ஒன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது. அவ்வாறு திறந்து வைக்கப்பட்டுள்ள சித்த மருந்தகத்தின் பெயர் பலகையில் சிங்கள மொழிக்கு முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளதுடன் தமிழ் மொழி இரண்டாம் நிலையில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. அதேவேளை குறித்த திறப்பு விழா நிகழ்விற்கு மதகுருக்களின் சார்பில் பௌத்த மதகுரு ஒருவரே அழைக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பில் கருத்து வெளியிடும் போதே துரைராசா ரவிக்கிரண் இதனை தெரிவித்துள்ளார். தமிழர்களின் தாயக பரப்புகளில் ஒன்றான வடமாகாணத்தில் தமிழ் மொழி ஓரங்கட்டப்படுவதையும் சிங்களம் முன்னுரிமைப்படுத்தப்படுவதையும் ஒருபோதும் எம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். பயணிகள் பற்றாக்குறை காரணமாக அனைத்து பஸ் மற்றும் ரயில்களும் தமது சேவைகளை மட்டுப்படுத்த தீர்மானம் மேற்கொண்டுள்ளன. இது தொடர்பில் பேசிய இலங்கை தனியார் பஸ் உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரத்ன, பஸ் சேவையினை 25% மட்டுப்படுத்தப்பட உள்ளதாகவும் அவற்றுள் நீண்ட தூர சேவைகளும் அடங்கும் என்றும் கூறியுள்ளார். பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த போக்குவரத்தை பயன்படுத்துவதனால் பஸ் சேவைகள் குறைந்துள்ளதாகவும் இருப்பினும் அலுவலக போக்குவரத்து சேவைகள் செயற்பாட்டில் உள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இதற்கிடையில் பயணிகளின் கோரிக்கைக்கு அமைவாக பஸ்கள் சேவைக்காக ஒதுக்கப்படும் என்றும் இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் கிங்ஸ்லி ரணவக்க தெரிவித்துள்ளார். மாகாண டிப்போ தலைவர்களின் கோரிக்கையை கருத்தில் கொண்டு தங்கள் சேவையை தொடர அறிவுறுத்தப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேநேரம் இந்த வாரம் இறுதி வரை ரயில்கள் வழக்கம்போல் இயக்கப்படும் என்று ரயில்வே பொது முகாமையாளர் காமினி சேனாவிரத்ன தெரிவித்துள்ளார். இருப்பினும் பயணிகளின் எண்ணிக்கை குறைந்து வருவதை கருத்தில் கொண்டு அடுத்த வாரத்தில் ரயில் சேவைகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிவு செய்துள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். 2020 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை பெறுபேறுகள் மே 5 வெளியிடப்படும் என பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. 2020 உயர்தர பரீட்சை முடிவுகள் இறுதிக்கட்டத்தில் உள்ளன. முடிவுகளை வெளியிடுவதற்கு முன்பு கணக்கிடப்பட்ட சர்க்கோர் மதிப்பெண்கள் இருமுறை சரிபார்க்கப்பட வேண்டுமென்று பரீட்சை திணைக்கள வட்டாரங்கள் கூறியுள்ளன. அந்த நடவடிக்கை தற்சமயம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. செயல்முறை முடிந்ததும் முடிவுகளை மே 5 அதற்கு முன்னர் வெளியிட முடியும் என்றும் பரீட்சை திணைக்களம் அறிவித்துள்ளது. முடிவுகளின் அடிப்படையில் 2021 செப்டம்பர் மாதத்திற்குள் மாணவர்களை பல்கலைக்கழகங்களில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கப்படும். முடிவுகள் வெளியானதும் மாணவர்கள் கல்வி அமைச்சின் உத்தியோகபூர்வ வலைத்தளமான www.donet.lk என்பவற்றில் பார்வையிடலாம். இருப்பினும் முன்னதாக இப்பரீட்சை முடிவுகளை April 30 முன்னர் வெளியிட திட்டமிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. சர்வதேச தொழிலாளர் தினத்தை கொண்டாடுவதற்கு தடை விதித்து அவர்களின் உரிமைகளை முடக்கி உயர் மட்டத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பதற்கான முதலாளித்துவ போக்கில் அரசாங்கம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது. இவ்வாறான சூழலை மாற்றியமைக்கக்கூடிய பலம் ஐக்கிய மக்கள் சக்தியிடம் மாத்திரமே காணப்படுகின்றது என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசா தெரிவித்துள்ளார். சர்வதேச தொழிலாளர் தினத்தை முன்னிட்டு நேற்று சனிக்கிழமை எதிர்க்கட்சித் தலைவர் அலுவலகத்தில் முகப்புத்தக நேரலை ஊடாக உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். தொழிலாளர்களின் கரங்களால் ஆட்சியை கைப்பற்றிய இந்த அரசாங்கம் அவர்களுக்கு நிவாரணங்களை வழங்குவதற்கு பதிலாக அவர்களிடமிருந்து அதனை பறித்து முதலாளிமாருக்கே வழங்கியுள்ளனர். வரி நிவாரணம் ஊடாக முதலாளி வர்க்கத்தினருக்கு அரசாங்கத்தால்
வழங்கப்பட்ட சலுகைகளினால் நாட்டுக்கு பாரிய நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் இவ்வாறான செயற்பாடுகளின் காரணமாகவே தொழிலாளர்களுக்கு திருப்தியடையக்கூடிய வாழ்வாதாரம் கிடைக்க பெறாமல் உள்ளது. அரசு அதிகாரம் கிடைத்தவுடன் தொழிலாளர்களை ஆட்சியாளர்களாக்குவதாக கூறினார்கள். ஆனால் தற்போது தடை விதித்து தொழிலாளர்களின் உரிமையை முடக்கி அவர்களை புறந்தள்ளி நாட்டில் உயர்மட்டத்தில் உள்ளவர்களை பாதுகாப்பதற்கான முதலாளித்துவ போக்கில் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். வேறு நாடுகளிடம் கடன்களை பெற்றுக் கொள்வதற்காக மிக பாரதூரமான நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டி ஏற்பட்டுள்ளதாக மக்கள் விடுதலை முன்னணியின் தலைவர் அன்றுகுமார் திசா நாயக்க தெரிவித்துள்ளார். மக்கள் விடுதலை முன்னணி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற மே தின கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். கோவிட் தொற்றின் காரணமாக முகம் கொடுத்த பாரிய நெருக்கடி பொருளாதார நெருக்கடியாகும். இவ்வாண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் 1,919 பில்லியன் டாலர் வருமானம் எதிர்பார்க்கப்படும் அதேவேளை வட்டியுடன் 2,017 பில்லியன் கடனை செலுத்த வேண்டியுள்ளது. கடன்களை மீள செலுத்துவதற்கு வருமானம் போதாமலும் உள்ளது. எனவே அரசாங்கம் மேலும் மேலும் கடன்களை பெற்றுக் கொண்டிருக்கின்றது. பொருளாதாரத்தை கொண்டு செல்வதற்காக கடன் மேல் கடன் பெறுவதையும் நாணய தாள்களை மேலதிகமாக அச்சிடுவதையுமே அரசாங்கம் பிரதானமான செயற்திட்டமாக கொண்டுள்ளது. கடந்த 1.5 மாதத்தில் மாத்திரம் 40 கோடி ரூபாய் கடனை சீனாவிடமிருந்து அரசாங்கம் பெற்றுக் கொண்டுள்ளது. இவ்வாறு கடன்களை பெற்றுக் கொள்வதற்காக மிக பாரதூரமான நிபந்தனைகளுக்கு அடிபணிய வேண்டி ஏற்பட்டுள்ளது. அம்பாந்தோட்டை துறைமுகம், கொழும்பு துறைமுக மேற்கு முனையம், கொழும்பு துறைமுக நகரம் உள்ளிட்டவற்றை இந்தியாவிற்கும் சீனாவிற்கும் தாரை பார்க்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு அரசாங்கம் தள்ளப்பட்டுள்ளது. எனினும் இந்த பின்விளைவுகளின் சுமை நாட்டு மக்கள் மீதே சுமத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாக்க அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படும் என வெளிவிவகார அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். இலங்கை மன்ற கல்லூரியில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்துரைக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். உழைக்கும் வர்க்கத்தினரது சுகாதார நலனை கருத்திற்கொண்டே மே தின கூட்டங்களை அரசாங்கம் ரத்து செய்தது. கடந்த கால அரசாங்கங்களை விட தற்போதைய அரசாங்கம் தொழிலாளர்களின் உரிமைகளை பாதுகாத்துள்ளது. COVID-19 வைரஸ் காலத்தில் அரசு மற்றும் தனியார் ஊழியர்கள் பாதிக்கப்படாத வகையிலேயே நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரிசாட் பதூதீன் மற்றும் அவரது சகோதரரை விடுதலை செய்யுமாறு கோரி வவுனியாவில் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. வவுனியா புதிய சாளம்பை குளம் பள்ளிவாசலுக்கு முன்பாக குறித்த ஆர்ப்பாட்டம் இன்று முன்னெடுக்கப்பட்டது. ரிசாட் பதூதீனை அதிகாலையில் சென்று கைது செய்யப்பட்டதையிட்டு வேதனையடைகின்றோம். அவரது கைதுக்கு வன்மையாக கண்டனங்களை தெரிவிக்கின்றோம். அரசாங்கம் தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக இவ்வாறான கைதுகளை முன்னெடுத்து வருகின்றது. அவர் அமைச்சராகவிருந்து பல்வேறு அபிவிருத்திகளை வன்னி மாவட்டத்தில் முன்னெடுத்தவர். எனவே அவர் விடுதலை செய்யப்பட வேண்டும். நாட்டின் ஆட்சியாளர்கள் இந்த விடயத்தில் கவனம் செலுத்தப்பட வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூறினர். ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் யாரை திருப்திப்படுத்த இந்த கைது? சர்வதேச உறவுகளே அவரின் விடுதலை காய்கூறிற் கொடு, சிறுபான்மை தலைமைகளை விடுதலை செய் போன்ற வாசகங்கள் தாங்கிய பதாதைகள் ஏந்தியிருந்ததுடன் கோஷங்களையும் எழுப்பியிருந்தன. COVID-19 வைரஸ் தாக்கத்தினை கருத்திற்கொண்டு அலுவலக சேவை நேரத்தின் போது அரச பேருந்துகளில் அதிகளவில் சேவையில் ஈடுபடுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. நெருக்கடியான சூழ்நிலையில் தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட உள்ளதாக குறிப்பிடப்படும் புகையிருத தொழிற்சங்கங்களுக்கு எதிராக இம்முறை கடுமையான சட்ட நடவடிக்கை நிச்சயம் எடுக்கப்படும் என போக்குவரத்து ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம தெரிவித்துள்ளார். COVID-19 வைரஸ் தாக்கத்திற்கு மத்தியில் முன்னெடுக்கப்வடும் பொது போக்குவரத்து சேவை தொடர்பில் வினவிய போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவை மற்றும் புகையிரத சேவைகளில் பயணிகள் ஆசன அடிப்படையில் மாத்திரம் பயணம் செய்ய வேண்டுமென கட்டாயமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பொது போக்குவரத்து சேவையில் சமூக இடைவெளியை பேணுவது தற்போது வரை சாத்தியமற்றதாக காணப்படுகின்றது. காலை மற்றும் மாலை அலுவலக சேவை நேரத்தில் பொதுமக்கள் பொது போக்குவரத்து சேவையினை அதிகளவில் பயன்படுத்துகின்றார்கள். இவ்வாறான நிலையில் பேருந்துக்குள் சமூக இடைவெளியை பேணுவது சாத்தியமற்றதாக உள்ளது. ஆகவே அலுவலக சேவைக்கு அரசு பேருந்துகளை வழமைக்கு மாறாக அதிகரிக்கவும் காலை மற்றும் மாலை பேருந்து குறுகிய தூர பேருந்து போக்குவரத்து சேவையின் நேர அட்டவணையில்
மாற்றம் ஏற்படுத்தவும் தற்போது தீர்மானிக்கப்பட்டுள்ளது. இத்தீர்மானம் இவ்வாரம் முதல் அமல்படுத்தப்படும். ஒரு சில புகையிரத தொழிற்சங்கத்தினர் எதிர்வரும் 5ஆம் தேதி தொழிற்சங்க போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக அறிய முடிந்துள்ளது. நெருக்கடியான சூழ்நிலையில் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபடுவதை தொழிற்சங்கத்தினர் தவிர்த்து கொள்ள வேண்டும். காணப்படும் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை ஊடாக தீர்வு காண முடியும். முறையற்ற வகையில் தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபடும் தொழிற்சங்கத்தினருக்கு எதிராக இம்முறை கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மிகவும் மோசமான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள நேரிடும் என வடகொரியா இன்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தனது ஆன்மீக உரையில் வடகொரியா ஒரு பாதுகாப்பு அச்சுறுத்தல் என்று கூறியதுடன் அதற்கான தமது விரோத கொள்கையினை வெளியிட்டதை அடுத்தே இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. இந்நிலையில் அது தொடர்பில் கருத்து வெளியிட்டுள்ள வடகொரிய வெளியுறவு அமைச்சகத்தின் மூத்த அதிகாரி ஜுவான் ஜெங்கன் அரைநூற்றாண்டுக்கு மேலாக அமெரிக்கா தொடர்வதைப் போலவே வடகொரியா மீதான விரோத கொள்கையை தொடர்ந்தும் செயல்படுத்துவதற்கான நோக்கம் அவரது அறிக்கையில் தெளிவாக பிரதிபலிக்கின்றது. அமெரிக்கா தலைமை நிர்வாகி இன்றைய பார்வையின் வெளிச்சத்தில் ஒரு பெரிய தவறு செய்தார் என்பது உறுதியாகிவிட்டதால் காலப்போக்கில் அமெரிக்கா மிகவும் மோசமான சூழ்நிலையை எதிர்நோக்க நேரிடும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.